ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாகிட்யூட். இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டோட செகண்ட் டியூட்டல் பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னா, எப்படி ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ப்ராஜெக்ட். முன்னாடி நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்த கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எஸ்டிகே மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எஸ்டிகே டூல்ஸு, எஸ்டிகே ப்ளாட்ஃபார்ம் டூல்ஸு, இது கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து இல்லாமல் நீங்கள் வந்து எமுலேட்டர் ரன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேலுக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இதில் வந்து நான் ஆண்ட்ராய்ட் 5.0 இந்த இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லாலிபாப் லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூகுள் யூஎஸ்பி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலுக்கு எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஹேக்ஸம் இன்ஸ்டாலர். இதில் நான் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் இருக்குன்னு காமிச்சிருப்பேன். ஹேக்ஸம் இன்டர்வியூ வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். நான் அந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் இன் நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ப்ராஜெக்ட். இதில் வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துங்க. நான் இப்போ வந்து லாகிட் அப்படின்னு கொடுக்குறேன். கம்பெனி டிஸ்கிரிப்ஷனில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட், இதில் வந்து ஃபோன் டேப்லெட்டுன்னு கேட்குது, இல்லை டிவி வியர் கிளாஸ். இப்போதைக்கு நாம் நார்மலாக கேட்கணும் போது ஃபோன் அண்ட் டேப்லெட் தான். டிவி வியர்க்கெலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதில் வந்து அப் டு மினிமம் டே எஸ்டிகே வந்து 4.03 இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஆக்டிவிட்டி வேணுமோ நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணுவீங்க. நான் பிளாங்க் ஆக்டிவிட்டி தான் சூஸ் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஆக்டிவிட்டி நேமு அதே டிஃபால்ட்டாக இருக்கும், மெயின் ஆக்டிவிட்டின்னு. இந்த மெயின் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக ட்யூட்டோரியல் சீரீஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்டிவிட்டின்றது மேக்ஸிமம் என்னென்னா, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன விண்டோ வருது, அதுக்கடுத்தது நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணும்போது அதுக்கடுத்து என்ன விண்டோ வருது, அந்த மாதிரி அதுக்கடுத்த ஆக்டிவிட்டீஸ் தான் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. இந்த கிராடுவல்ன்றது வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஆஃப்லைன் பேக்கேஜஸ் கான்ஃபர் பண்ணணும்னா கான்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூசர் டாக்குமெண்ட்டில் டாட் ஆண்ட்ராய்டில் இந்த டாட் கிராடில்ன்ட்டு பாருங்கள். நீங்கள் அந்த ஃபைலில் வந்து டாட் கிராடில்ன்ட்டு இந்த இதுக்கு வந்து அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே இது பண்ணிக்கும், ரெஃபர் பண்ணிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண இது பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதில் சம் ப்ராப்ளம் காமிக்குது, அதாவது தீம் எரர் வருது. நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி நம்மளோட ஏபிடி மேனேஜரை கான்ஃபிகர் பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்ட் விட சாம்பிள் எமுலேட்டரை எப்படி கம்பிள். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி நாங்கள் நான் இப்போ எமுலேட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு எமுலேட்டர் என்கிட்ட இருக்குது. இல்லை நீங்கள் உங்களோட மொபைல் டிவைஸில் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டிவைஸை காமிக்கும். உங்கள் மொபைல் டிவைஸ் கூட நீங்கள் இது எமுலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களோட மொபைலில் வந்து அப்படியே அந்த ஆப் வந்து ரன் ஆகும்.
நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவோ பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே நான் சிஸ்டத்தில் இருக்கிற எமுலேட்டரவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் கொடுக்குங்க. இல்லை வந்து ஃபோனா இல்லை எதா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோனுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த மாடல் நெக்ஸஸ் எந்த இது எந்த டிஸ்பிளே சைஸ் எந்த இது வேணும் உங்களுக்கு அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ரெசல்யூஷன் இதெல்லாம் வந்து ஹையாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேமிங் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிகமாக வேணும். நான் இப்போ சாம்பிள் நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் 4.06 நெக்ஸஸ் சைஸ் வேணா எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இருக்கிறத நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன இது பண்ணியிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸஸ் 5 எடுத்துருக்கேன். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேம் சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எஸ்டி கார்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதாவது விர்ச்சுவலாக ஒரு எஸ்டி கார்டு இருக்கிற மாதிரி வேணும்னா அதை நீங்கள் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நியூ இமேஜ் க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் இமேஜ் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் பேக் கேமரா வேணும்னா எமுலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டத்தில் இருக்க கேமராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு எவ்வளோ வேணும் லேட்டன்சி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ லான்ச் எமுலேட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நெக்ஸஸ் ஃபோன் வந்து காமிக்குது நெக்ஸஸ் 5. ஸ்லைட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு உங்களுக்கு இது ஆப் ரன் ஆகுது. உங்களோட நீங்கள் என்ன நேமில் க்ரியேட் பண்ணுங்களோ அதுக்கு நேம் வரும் ஆப்போட நேமு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து நாம் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது அதாவது பேசிக்காக எப்படி என்னென்ன யூஸ் பண்ணி என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது எந்த மாதிரிலாம் வந்து ஆப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே பை.